ஹை, நீங்கள் பார்த்துட்ருக்கிற ராயல் ஃபிசியோ சேனல். நான் உங்கள் ஃபிசியோ நண்பன் பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்மார்ட் ஃபோன் யூசர்ஸ் வந்து என்ன மாதிரி கையை வச்சுருந்தாலோ, என்ன மாதிரி கழுத்தை வச்சுருந்தாலோ, என்ன மாதிரி ஃபோனை யூஸ் பண்ணிகிட்டு இருந்தாலோ உங்களுக்கு வந்து நெக் பெயின், ஷோல்டர் பெயின் இந்த மாதிரி வராது அப்படின்றது தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா ஸ்மார்ட் ஃபோன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கனாலே நம்ம டெக்ஸ்ட் பண்ணுறதுக்கு தான் அதிகமாக யூஸ் பண்ணுவோம். அதுவும் டைப் பண்ணுவோம், நிறையா சர்ச் பண்ணுவோம். சர்ச் பண்ணுறதுக்கெலாம் யூஸ் பண்ணும்போது டைப்பிங்கிறது ரொம்ப முக்கியம். இதுக்கெல்லாம் என்ன மாதிரி பொசிஷனில் வச்சு நம்ம டைப் பண்ணோன்னா நம்ம நெக்கு வந்து ஸ்ட்ரெயின் ஆகாது, ஷோல்டர் வந்து ஸ்ட்ரெயின் ஆகாது அப்படின்றத நம்ம இந்த வீடியோவில் சில டிப்ஸும் கொடுக்க போகிறேன், அதை மெயின்டைன் பண்ண ஐடியாவும் கொடுக்க போகிறேன். நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்படியே அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி விடுங்க. அப்புறம் இதே மாதிரி உங்களோட கருத்துக்கள் ஏதாவது இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த மாதிரி வீடியோ போடுங்க அப்படின்னு சொன்னீங்கனாலும் நான் போடுறதுக்கு ரெடியாக இருக்கேன். வாங்க நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். நிறைய பேருக்கு வந்து இந்த டெக்ஸ்ட் பண்ணுறதுனால தான் மேக்ஸிமம் ஆஃப் பீப்புள்ஸ்க்கு வந்து நெக் பெயின் வருது, ஷோல்டர் பெயின் வருது, இது எல்லாமே அதனால தான் வருது, நெக்கு ஸ்ட்ரெயின் ஆகுது, இது எல்லாமே அதனால தான் வருது. அது மட்டும் இல்லாமல் பாய்ச்சரை வந்து கரெக்டாக மெயின்டைன் பண்ணாதனால தான் நெக் பெயினே வருது. அதை நம்ம சரி பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட மொபைல் வந்து கண்ணோட லெவலுக்கு கரெக்டாக இருக்கணும். ரொம்ப கீழே இருந்தாலும் சரி, ரொம்ப மேலே இருந்தாலும் சரி, இது ரொம்ப ஃபார்வர்டாகவும் பெண்ட் பண்ணக்கூடாது, ரொம்ப பேக்வர்டாகவும் பெண்ட் பண்ணக்கூடாது, கீழே ரொம்ப குனிஞ்ச மாதிரியும் பெண்ட் பண்ணக்கூடாது. இந்த மாதிரி பெண்ட் பண்ணிங்க அப்படின்னா நெக்கில் ஸ்ட்ரெயின் வரதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. அதுவும் சைடில், ரொம்ப சைட்லலாம் திரும்பி வச்சுருந்தீங்க அப்படின்னா சைடில் கூட ஸ்ட்ரெயின் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. இதனால் சர்விக்கல் ஸ்ட்ரெயின், ஸ்பைனில் வந்து ப்ரெஷர் விழுகிறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. இதோட காரணமாக உங்களுக்கு டிஸ்க் பல்ஜ் வரலாம், பாஸ்டர் கரெக்ஷன் வரலாம், சர்விக்கல் லார்டோசிஸ் வரலாம், அப்புறம் அந்த சர்விக்கல் ரீஜியனில் பெயின் வரதுக்கெல்லாம் அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி நீங்கள் எப்பயுமே ஒரே ஹேண்டில் யூஸ் பண்ணுறவங்களாக இருந்தால் ஒரே ஹேண்டில் யூஸ் பண்ணிங்கன்னா கூட உங்களுக்கு கையில் வலி வரதுக்கான அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. நீங்கள் ஹேண்டை மாற்றி மாற்றி யூஸ் பண்ணணும். அதே மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணும்போது நீங்கள் கீழே வச்சு ஹோல்ட் பண்ணி யூஸ் பண்ணுங்க. அதாவது ஏதாவது ஒரு டேபிளில் வச்சோ, உங்கள் எல்போவில் ரெஸ்ட் பண்ணி உங்கள் கையை மடக்கி அழகாக ஹோல்ட் பண்ணி வச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு எல்போ பெயின் வராது, ஷோல்டர் பெயின் வராது, ரிஸ்ட் பெயின் வராது. இந்த மாதிரி ஹோல்ட் பண்ணுறதுனால பெட்டர் ரிசல்ட் கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணி யூஸ் பண்ணுறதுனால உங்கள் ஐயுமே ரொம்ப பாதிக்குது. அதனால் உங்களுக்கு ஃபான் சைஸ் வந்து எந்த லெவலில் இருந்தால் வந்து பெட்டராக இருக்குமோ அந்த சைஸுக்கு உங்களுக்கு நல்லா தெளிவாக தெரிகிற மாதிரி உங்களோட ஃபான் சைஸை மாற்றிக்கோங்க. ஏன்னா ஃபான்ட்டுக்காக, ஃபான் சைஸுக்காக கூட சில பேர் வந்து ஃபார்வர்ட் நெக் போகிறாங்க. அதனால் அதை சரி பண்ணி வச்சுக்கோங்க, ஓகேவா? அதே மாதிரி முன்னாடி சொன்ன மாதிரியே தான், எப்பயுமே ஒரே ஹேண்டில் யூஸ் பண்ணிக்கிட்டு ஒரே தம்பை யூஸ் பண்ணி ஸ்க்ரோல் பண்ணிக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா தம்புமே ஸ்ட்ரெயின் ஆகிறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. ஒரு கையில் ஃபோனை வச்சுக்கோங்க, இன்னொரு கையால் நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு கையுமே ஃபெட்டிக் ஆகாது, தம்பு ஃபிங்கர்ஸுமே டயர்டாகாது. இதனால் நீங்கள் ரொம்ப நேரம் பெட்டராக மொபைல் யூஸ் பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் ரொம்ப நேரம் உட்காந்துக்கிட்டே யூஸ் பண்ணாதீங்க, ரொம்ப நேரம் படுத்துக்கிட்டே யூஸ் பண்ணாதீங்க. பொசிஷனை சேஞ்ச் பண்ணிக்கிட்டே இருங்க. உங்களால் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் பொசிஷனை சேஞ்ச் பண்ணால் உங்களுக்கு குட் பாஸ்டருமே கிடைக்கும். ஸ்டாண்டிங்கில் கொஞ்சம் நேரம் யூஸ் பண்ணுங்கள், சிட்டிங்கில் கொஞ்சம் நேரம் யூஸ் பண்ணுங்கள், படுத்துக்கிட்டு கொஞ்சம் நேரம் யூஸ் பண்ணும்போது இந்த மாதிரி பொசிஷன் சேஞ்ச் ஆக பெட்டரான ரிசல்ட் கிடைக்கும். இதை பொறுத்தளவுக்கு உங்களுக்கு பெட்டராக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். இதே மாதிரி ஃபோன் அதிகமாக யூஸ் பண்ணுறவங்க, டெக்ஸ்ட் அதிகமாக பண்ணுறவங்க யாரையாவது நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணி விட்டுருங்க, அவங்களும் பார்த்து பயனடையட்டும். அண்ட் தென் பாய்.